வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன் ரஷ்யாவுக்கு உள்ளே உக்ரைனின் படையெடுப்பு ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தொடங்கியது இப்போது அது ரஷ்யாவின் மற்றொரு பிராந்தியமான பெல்கரோட்டுக்கு விரிவடைந்துள்ளது குர்க் பிராந்தியத்தின் அண்டை பிராந்தியம் பெல்கரோட் குர்ஸ்கில் உள்ள உக்ரைனின் படைகள் மேலும் நகர்ந்து புதிய ரஷ்ய நகரங்கள் மற்றும் கிராமங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபடுவதால் அங்கு கடுமையான போர் நடந்து வருகின்றது குர்ஸ்கின் பகுதிகளை நிர்வகிக்க ஒரு ராணுவ தளபதி தலைமையில் ராணுவ அலுவலகம் திறக்கப்பட்டு இப்போது அது செயற்படுகிறது பெல்கரோட்டில் நடந்த போர் பற்றிய புதிய விபரங்கள் உக்ரேனிய துருப்புகள் அங்கு காயமடைந்து எல்லை தாண்டி உக்ரைனின் சுமி பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட போதே வெளியானது ரஷ்யாவின் குர்ஸ் பிராந்தியத்தில் நடக்கும் படியெடுப்பின் போது காயமடைந்த உக்ரைன் துருப்புகள் எல்லையை தாண்டி உக்ரைனின் சுமி பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது உக்ரைன் துருப்புகள் சுமார் நூறு பேருக்கு மேல் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் ராணுவ மருத்துவ வாகனம் ஒன்றில் காயமடைந்த இருபது உக்ரைன் துருப்புக்கள் அங்கு கொண்டு வரப்பட்டார்கள் ரஷ்யாவுக்குள் எந்த இடத்தில் போர் புரிந்த போது அவர்கள் காயமடைந்தார்கள் என்று விசாரித்த போதுதான் ரஷ்யாவின் பெல்கரோட் பிராந்தியத்திலிருந்து அவர்கள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்தார்கள் அதன் பின்னரே பெல்கரோட் பிராந்தியத்திலும் உக்ரைன் ராணுவம் ஒரு படியெடுப்பை நடத்தியது என்றும் அங்கு இன்னமும் போர் நடக்கிறது என்ற விபரமும் வெளியே தெரிய வந்தது பெல்கரோட்டில் நடக்கும் போர் பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் எதையும் உக்ரைன் வெளியிடவில்லை பெல்கரோட்டில் நடக்கும் தரைப்போரை ரஷ்யாவும் ஒப்புக்கொள்ளவும் இல்லை ஆனால் பெல்கரோட்டின் ஆளுநர் வாரத்தின் தொடக்கத்தில் அவசர கால நிலையை அறிவித்தார் பெல்குரோட்டில் உள்ள வருஷப்படைகள் அண்டை பிராந்தியமான குர்ஸ்க் மீது உக்ரைனின் படியெடுப்புக்கு பின்னர் அதிக எச்சரிக்கையுடன் வைக்கப்பட்டிருக்கலாம் மேலும் இது கடுமையான எதிர்ப்புக்கு பங்களித்திருக்கலாம் என்று ஏஐஐ ராணுவ ஆய்வு அமைப்பின் ஆய்வாளரும் மூத்த ஊடக கூட்டாளருமான ஃப்ராடி ஆப்ரிக் கூறினார் பெல்கரோட்டில் போரிட்டு உக்ரேனிய படைகள் குர்ஸ்கில் அவர்களது சகாக்களுக்கு உதவிய அதே அளவிலான திட்டமிடல் மற்றும் ராணுவ சாதனங்களோடு அனுப்பப்பட்டார்களா என்பது ஒரு திறந்த கேள்வி என்றும் ஆப்ரிக் கூறினார் உக்ரைனின் உளவுத்துறை நேற்று வெள்ளிக்கிழமை குருஸ் பிராந்தியத்தின் குரபெட்ஸ் நகரில் சரணடைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரஷ்ய துருப்புகளை காவலில் வைத்திருப்பதாக அறிவித்தது இது ஒரே ரஷ்ய நகரில் ஒரே தினத்தில் அதிக எண்ணிக்கையிலான ரஷ்ய துருப்புக்களை போர்க்கைதிகளாக பிடித்த சம்பவம் என்றும் குறிப்பிட்டனர் ரஷ்யாவுக்குள் பதினோராவது நாளாக தொடரும் போரில் மொத்தமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய துருப்புக்கள் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டு உக்ரைனுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் படியெடுப்புக்காக ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு சென்று உக்ரைன் துருப்புக்களில் காயமடைந்தவர்கள் மட்டும்தான் உக்ரைனுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் என்று இல்லை ரஷ்ய எல்லைகளுக்குள் குர்ஸ்கில் இருந்து உக்ரைனின் சுமி பகுதிக்கு திரும்பிய பல உக்ரைன் துருப்புகள் தங்கள் கவச வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பவும் உக்ரைனில் உணவுப் பொருட்களை வாங்கவும் வருகிறார்கள் அவர்கள் சில மணி நேரம் உக்ரைனில் இருந்துவிட்டு ரஷ்யாவின் எல்லைக்கு உள்ளே உள்ள தங்கள் பதவிகளுக்கு திரும்பியதை நாள் முழுவதும் காணக்கூடியதாக உள்ளது உக்ரைனின் சுமி பகுதியில் பல துருப்புகள் கொண்டாட்ட மனநிலையில் காணப்பட்டார்கள் அந்த எல்லைப் பகுதியில் உக்ரைன் ராணுவ வாகனங்கள் நாள் முழுவதும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே வருவதும் போவதுமாக உள்ளன உக்ரைனிய படைகள் எல்லையை கடக்கும் ஒரு கிராமத்தில் உக்ரைனிய தேசிய போர் அருங்காட்சியகத்தின் இயக்குனர் ஒரு சிறிய அலுவலகத்தை திறந்துள்ளார் ரஷ்யாவில் உக்ரேனிய துருப்புகள் சேகரித்த பொருட்களை அந்த அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் அவற்றை அவர் வரிசைப்படுத்திய போது ரஷ்ய திரைப்பட சுவரொட்டிகள் ராணுவ சீருடைகள் மற்றும் ஒரு சோவியத் காலத்து கம்யூனிஸ்ட் கொடியை கூட உக்ரைன் துருப்புகள் ரஷ்யாவில் சேகரித்துக் கொண்டு போய் அவரது அலுவலகத்தில் கொடுக்கிறார்கள் அவற்றை அவர் உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள தேசிய போர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார் ஒரு தளபதி உட்பட காயமடைந்த மூன்று உக்ரைனிய துருப்புகள் நான்கு நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவுக்குள் தாம் அனுப்பப்பட்டதை விவரித்தனர் நான்கு நாட்களுக்கு முன்பு அவர்கள் பட்டப்பகலில் கவச வாகனங்களில் எல்லையை கடந்து ரஷ்யாவுக்குள் சென்றனர் உக்ரேனியர் ராணுவ விதிகளுக்கு இணங்க என்ற அவர்களது கோல் சைன் அதாவது அழைப்பு அடையாளத்தால் மட்டுமே அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற நிபந்தனையோடு பேசினார் அவர் கொலோட்டிலோ என்ற கிராமத்தில் எல்லையை கடக்க அவர்கள் தயாரான போது இது ஒரு பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கை என்று தனக்குள் நினைத்துக் கொண்டதை ஹேக்கர் நினைவு கூர்ந்தார் ரஷ்யாவுக்குள் சென்று நகரங்களையும் கிராமங்களையும் கைப்பற்றுவது நடக்கக்கூடிய காரியமா என்ற கேள்வியுடன் ரஷ்யாவுக்குள்ளே உள்ளே சென்றதாக அவர் குறிப்பிட்டார் இருந்த தங்கள் வருகையால் திகைப்படைந்து விரைவாக தொடங்கினார்கள் படைப்பிரிவுகளின் விரைவான முன்னகர்வுக்கு அதுவே காரணமாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார் ஒரு மணி நேரத்தில் உக்ரைன் துருப்புகள் ரஷ்யாவுக்குள்ளே சுமார் ஆறு மைல்கள் முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருந்தது கைவிடப்பட்ட துருப்பு நிலைகளை கைப்பற்றியதாக உக்ரைன் துருப்புக்கள் கூறினார்கள் ஆனால் சில இடங்களில் போர் தீவிரமாக இருந்தது நாங்கள் ரஷ்யாவுக்குள் வந்த முதலாவது நாளில் எங்கள் குழுவில் கால்வாசி பேர் பெரிதாகவோ சிறிதாகவோ காயமடைந்தனர் என்று ஹேக்கர் கூறினார் முற்பகுதியில் மருத்துவ சிகிச்சைக்காக அவர்களை வெளியேற்ற ஒரு கவச வாகனம் வரும் ஷெல் தாக்குதல்கள் மிகவும் தீவிரமாக இருந்தன சிறிய காயம் பட்டவர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக உக்ரைன் செல்லாமல் அவர்கள் இருந்த இடத்திலேயே சிகிச்சை பின் போரில் மீண்டும் ஈடுபட்டார்கள் அப்படியாக சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை காயமடைந்தனர் ரஷ்யர்களின் பிரதேசம் எங்களுக்கு தெரியாததால் நகர்வது ஓரளவுக்கு கடினமாக இருந்தது என்றும் ஹேக்கர் கூறினார் இருப்பினும் நாங்கள் கண்மூடித்தனமாக வேலை செய்தோம் என்று கூறிய ஹேக்கர் மருத்துவ சிகிச்சை முடிந்த பின் அடுத்த வாரம் மீண்டும் ரஷ்யாவுக்குள் போகப் கூறினார் உக்ரைன் ராணுவ தளபதி கர்னல் ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்ஸ்கி எமக்கு சில இழப்புகள் இருந்த போதிலும் உக்ரைனிய துருப்புக்கள் கொர்ஸ்கில் உள்ள பகுதிகளை வேகமாக கைப்பற்றி உள்ளனர் என்று கூறினார் தனது வாகனத்திற்கு எரிபொருள் நிரப்பு சுமியில் நின்று உக்ரைனிய சிப்பாய் முப்பத்தி இரண்டு வயதான கிளியாஸ் எல்லைகளுக்கு அப்பால் உள்ள முதிய ரஷ்ய பொதுமக்களுடன் உரையாடியதாகவும் உக்ரைன மொழியில் பேசிய சிலர் உக்ரைன் துருப்புகளின் பணிக்கு நன்றி தெரிவித்ததாகவும் கூறினார் அவர்கள் அமைதியான வாழ்வையை விரும்புகிறார்கள் என்றார் உக்ரைன் காலவரையின்றி பிரதேசத்தை வைத்திருக்க முயற்சிக்கும் என்று அவர் நம்புகிறாரா என்று கேட்டபோது பதிலளித்த உத்தரவை செயற்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் என்றார் நூற்றுக்கும் மேற்பட்ட ரஷ்ய துருப்புகள் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட நடவடிக்கையை பற்றி உக்ரைனிய உளவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறிய போது உக்ரைனின் மாநில பாதுகாப்பு சேவை எஸ்பிஜூவின் சிறப்பு பணிகள் நூற்றி இரண்டு ரஷ்ய துருப்புக்களை போர்க்கைதிகளாக கைப்பற்றினர் கைப்பற்றப்பட்ட துருப்புகள் ரஷ்யாவின் நானூற்றி எண்பத்தி எட்டாவது காவலர் மோட்டார் ரைபிள் ரெஜிமெண்ட் மற்றும் அக்மத் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் என்று கூறினார் உக்ரைனிய அதிகாரி ஒருவர் கூறிய போது கைதிகள் பரிமாற்றம் தொடர்பாக ரஷ்யா எமது அதிகாரிகளை தொடர்பு கொண்டுள்ளது என்றார் உக்ரைன் நாடாளுமன்றத்தின் மனித உரிமைகள் ஆணையர் டிமிட்ரோ லுபினெட்ஸ் இந்த விவகாரத்தில் ரஷ்ய ஊடகங்களில் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட அறிக்கைகள் இருந்தபோதிலும் போதிலும் ரஷ்யர்கள் கைதி பரிமாற்றங்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டாலும் நாங்கள் இன்னமும் தகவல்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறோம் என்று உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் திடீர் படையெடுப்புக்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றில் முக்கிய காரணம் எல்லை தாண்டி ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் உக்ரைனின் சுமை பகுதியில் ரஷ்யா நடத்தும் செல் தாக்குதல்களை நிறுத்துவதே என்று உக்ரைனிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் உக்ரைன் குர்ஸ்கில் ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குகிறது என்று உக்ரைனின் துணை பிரதமர் எரினா வெரேஷுக் ஒரு டெலிகிராம் இடுகையில் தெரிவித்தார் மேலும் தெரிவித்த வெரேஷுக் எமது கட்டுப்பாட்டில் உள்ள ரஷ்ய பகுதிகளுக்குள் ரஷ்ய பொதுமக்கள் உள்ளனர் அவர்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் பாதுகாப்பில் உள்ளனர் சர்வதேச போர் சட்டத்திற்கு உக்ரைன் முழுமையாக இணங்குகிறது என்றார் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சராக உள்ள ஆண்ட்ரி பெலோசோ மே மாதம் நியமிக்கப்பட்ட ஒரு சிவிலியன் பொருளாதார நிபுணர் அவர் குர்ஸ்ட் பிராந்தியத்திற்கு ராணுவ வன்பொருள் மற்றும் மனிதவள விநியோகத்தை அதிகரிக்கும் திட்டங்களை பிராந்திய ஆளுநர்களின் கூட்டத்தில் அறிவித்தார் தாக்குதல் தொடங்கி பத்து நாட்களில் போதிய மனிதவளம் மற்றும் ராணுவ வன்பொருள் கிடைக்காத நிலை மற்றும் மோசமான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை அவர் மறைமுகமாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது பிராந்தியத்திலுள்ள மற்ற பாதுகாப்பு ஏஜென்சிகளுடன் ஒருங்கிணைந்து துருப்பு கட்டுப்பாட்டின் செயல்திறனை அதிகரிக்க ராணுவம் ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளதாக பெலோசோவ் கூறினார் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை பதினெட்டாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு கூடுதல் நகரமான குளுஸ்கோவோவில் இருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டனர் அது குர்ஸ்ட் பிராந்தியத்தில் வெளியேற்றப்பட்ட பொதுமக்களின் மொத்த எண்ணிக்கையை சுமார் ஒரு லட்சத்தி எண்பதாயிரமாக உயர்த்தியது